ஐஷுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆண்டுதோறும் ஒரு 21 நாட்கள் அக்னி நட்சத்திரமானது வருது. முதல் 7 நாட்கள் சுமாராகவும், இடையில வரக்கூடிய 7 நாட்கள் மிக அதிகமான வெப்பத்தையும், கடைசி 7 நாட்கள் சுமாரான வெப்பத்தையும் தரும். இந்த வெப்பமான நாட்கள்ல என்னென்னலாம் செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றினா இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷுட் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த அக்னி நட்சத்திரம் எதற்காக வருது அப்படின்ற வரலாறு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். புராணங்கள் சொல்றது என்ன? முன்னொரு காலத்துல 12 வருடங்கள் இடைவிடாமல் நெய்யை ஊற்றி ஸ்வேதகி யாகம் செய்தார்கள். தொடர்ந்து நெய்யை உண்டு வந்ததால் அக்னி தேவனுக்கு மந்த நோய் ஏற்பட்டது. உடம்பில் சேர்ந்த கொழுப்பானது கரைய வேண்டும் என்பதற்காக ஒரு காட்டை அழித்து அந்த நெருப்பை தின்றால்தான் இந்த மந்த நிலையானது தீரும் என்று எண்ணி அக்னி பகவான் காண்டவ வனத்தை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த வனத்துல இருக்கக்கூடிய அரக்கர்களும் கொடிய விலங்குகளும் தாவரங்களும் சாந்தமான விலங்குகளும் தங்களை அக்னி தேவன் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வருண பகவானிடம் முறையிடுகிறார்கள். அக்னி உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார், உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று வருண பகவான் அவர்களுக்கு வாக்கு தருகின்றார். இதை அறிந்த அக்னி தேவன் கிருஷ்ணரிடம் ஓடோடி சென்று, நான் காண்டவ வனத்தை அழிக்க முடியாமல் வருணன் கனமழை பொழிகின்றார், என்னை காப்பாற்றுங்கள் என முறையிட்டார். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்க்கின்றார். அர்ஜுனன் அம்புகளை சரமாரியாக எய்து வானை மறைத்து சரக்கூடு கட்டினான். அப்போது அக்னி தேவன் தன் 7 நாக்குகளால் வனத்தை எரிக்க முற்பட்டான். அப்போது கிருஷ்ணர், உனக்கு 21 நாட்கள் தான் அவகாசம், உன் பசியை அதற்குள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைக்கின்றார். அதன்படி அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து விழுங்கி தன் பசி தணிந்த அந்த 21 நாட்கள் தான் அக்னி நட்சத்திர தினம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 21 நாட்கள் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரை தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். பெண் பார்க்கிறது, திருமண பேச்சுவார்த்தை செய்யறது, நிச்சயதார்த்தம், இது போன்ற திருமணம் சம்பந்தமான வேலைகளை தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல குழந்தைகளுக்கு காது குத்துறது, மொட்டையடிப்பது, புது வீட்டிற்கு குடிமாறி செல்வது, வாடகை வீட்டிலிருந்து புதுமனைக்கு செல்வது, இல்ல புது வீடு கட்டி விழா நடத்துவது, பால் காய்ச்சுவது, இது போன்ற வேலைகளை கட்டாயமாக நம்ம தவிர்க்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் வீட்டுல எந்த விதமான மராமரத்து பணிகளையும் செய்ய வேண்டாம். மரம் வெட்டுவதோ வெள்ளை அடிப்பதோ இது போன்ற வேலைகளை கூட நம்ம தவிர்க்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அது மட்டுமல்லாமல் புதிதாக இப்போ இடம் வாங்கி அதுல வீடு கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பூமி பூஜை போடுவது, கிணறு வெட்டுவது, இல்ல தண்ணீருக்கென்று ஏதாவது வேலைகளை செய்வது, இது போன்ற வேலைகளை நம்ம தவிர்த்து விட வேண்டும். மிக முக்கியமாக இந்த நாட்கள்ல யாருமே செடி வைத்து வளர்க்க மாட்டார்கள். புதிதாக மரம் நடுவதோ அல்ல புதிய செடிகளை வாங்கி வீட்டுல நட்டு வைத்து வளர்ப்பதோ இந்த நாட்கள்ல செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த காலங்கள் அதிகமாக வெயில் காலம், வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றதுனால அந்த மரமானது அந்த செடியானது காய்ந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால மரத்தையோ அல்லது செடியையோ வாங்கி வளர்க்க மாட்டார்கள். மிக முக்கியமாக விதை விதைக்க கூட மாட்டார்கள். அந்த விதையானது கருகி போகும், அவ்வளவு உஷ்ணமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலங்கள் அப்படின்றதுனால கட்டாயமாக இந்த தோட்ட வேலைகளை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. இது போன்று ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நம்ம செய்யாமல் இருப்பது கூடுதலான பலன்களை கொடுக்கும். அதே போல இந்த நாட்கள்ல, இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல கோவில்கள்ல கிடைக்கக்கூடிய தீர்த்தங்களை வாங்கி நம்ம வீடு முழுவதும் தெளித்தால் கொடிய நோய்கள் எதுவுமே நம்ம வீட்டுல இருப்பவர்களை அண்டாது.
அதனால இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டால் இந்த அக்னி நட்சத்திர வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.